வணக்கம். 20ஆம் தேதி மாநாடு. மாநாடு நடந்து முடிகிறதுக்குள்ளே இவங்க பண்ணுற அலப்பறையெல்லாம் பயங்கரமான அலப்பறையாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, செல்லூர் அஜய் இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவாக போகிறார், ஒவ்வொரு தெரு தெருவாக போய் பத்திரிகைலாம் வச்சிட்ருக்கார். வந்துருங்க மாநாட்டுக்கு, வந்துருங்க மாநாட்டுக்கு, வந்துருங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் அழைப்புதல் கொடுக்குறார். அதுபோல் ஜெய்ஹிந்துபுரத்தில் போய் அழைப்புதல் கொடுத்துக்கிட்டுருக்கிறார். கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வார்டு கவுன்சிலர் லத்திகாஸ்டி அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காருப்பா முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ், ரொம்ப நல்ல மனுஷன் தான், அந்த மனுஷன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை நிமித்தம் அவங்க என்ன செய்கிறாங்க, செல்லூராஜுக்கு ஒரு சால்வை பூத்துறாங்க. அடாடா, சால்வை பூத்திட்டாங்களே, வணக்கம்மா, நல்லா இருக்கியாம்மா, என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறாரு, பத்திரிக்கை எடுத்து நீட்டி குங்குமம் வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் வச்சு இந்தம்மா பத்திரிக்கை வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருமா மாநாட்டுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த லத்திகாஸ்டி கவுன்சிலரும் வந்து சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டாங்க. உண்மையிலே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க திமுக கவுன்சிலர், திமுக கவுன்சிலருக்கு இவர் என்னையா பத்திரிகை வச்சு மாநாட்டுக்கு வந்திருக்கேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, என்னையா இப்படி போயிட்டுருக்குது நிலமை, அதிமுக எடப்பாடி அணியோட நிலமை இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு, திமுக கவுன்சிலர்கள்லாம் பத்திரிகை வைக்கிறாங்க, இப்போ போகிற போக பார்த்தா எல்லா கட்சிக்காரங்களுக்கும் பத்திரிகை வச்சு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க போல இருக்குது, நிலமை ரொம்ப மோசமாக போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வராஜுக்கு யார் நம்ம கட்சிக்காரரு, யார் நம்ம கட்சியில் இல்லாதவங்க எதுவுமே தெரியாது. லத்திகாஸ்டியை பார்த்தோன்னே அவர் நம்ம கவுன்சிலர் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு அவர் வந்துடுறாரு. என்ன பண்ணுறது, நிலமை அப்படி மோசமாக போச்சு. விதி விதியாக இறங்கி ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு எல்லாம் பண்ணால் தான் உண்டு. இதில் வந்து தேவர் சமுதாய அமைப்புகள்லாம் வந்து இப்போ நாங்கள் இந்த மாநாட்டை புறக்கணிக்கிறோம், இந்த மாநாட்டு எடப்பாடி பழனிசாமி ஜாதிய கட்சி மாதிரி அதிமுக கொண்டு போயிட்டுருக்காரு அப்படிங்கிறனால நாங்கள் வந்து இந்த இதை வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வர இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, செய்தியாளர்லாம் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் செல்லூராஜ் இப்படி வேறு பண்ணிகிட்டு இருக்கிறாரு, கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்க்கலாம் இன்னும் என்னென்ன வேடிக்கையெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.